ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சோன்னே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தோல் சீவின உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றே ஒன்று மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தயிர் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை கொண்டக்கல்ல வேக வச்சதையும் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சது தான் கொண்டக்கடலை. ரெண்டு விசில் போதும், உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடும். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஃப்ரைட் ரைஸ்க்கே ரொம்ப நல்லாயிருக்கு. சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான அளவு, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம். சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, நான், பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ.